Good morning, friends. In the video, we will talk about Ben Jonson's life and works. Ben Jonson, the author of The Alchemist, The Alchemist, Walpone, Every Man in His Humor, Silent Woman, என்ற புகழ்பெற்ற நாடகங்களை எழுதிய author Ben Jonson, அவருடைய life and works அல்லது பயோகிராஃபி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பென் ஜான்சன் 1572 பிற்பகுதியில் வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவர் பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். ஸோ அவங்க அப்பா இறந்து போய் ஒரு மாதம் கழித்து பிறந்தவர், அப்பா இல்லாமல் பிறந்தவர் பென் ஜான்சன். அவர் பிறந்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிரிக் லேயர், இந்த செங்கல் வேலை செய்கிற ஒரு பிரிக் லேயரை அவங்க அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அவங்க அம்மாவுனுடைய 2வது ஹவுஸ்மேன், அதாவது அவருக்கு இவர் ஸ்டெப்சன், அவர் இவரை செயின்ட் மார்டின்ஸ் லேன் என்ற ஒரு ஊரில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல், பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இவர் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூலில் ஜான்சன் ஜாயின் பண்ணுறார். அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர் கேம்டன் என்பவர் தான் அந்த ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர். அந்த ஹெட்மாஸ்டர், அதாவது இவர் படிக்கும்போது ஹெட்மாஸ்டராக இருந்த கேம்டன், பிற்காலத்தில் பென் ஜான்சனுடைய ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஹானர், மரியாதைக்குரிய நண்பராகவும் பின்னாடி மாறிட்டார். இப்போது இவங்க குடும்பத்தினுடைய ஃபினான்சியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால் இவரால் தொடர்ந்து படிக்க முடியலை. அப்போ படிப்பை விட்டுட்டு அவங்க அப்பா, அம்மாவுடைய 2வது கணவர், அவருடைய வேலையாகி அந்த பிரிக் லேயிங், அந்த வேலையை தான் இவர் செய்ய போனார். ஆனால் அந்த வேலையை இவரால் செய்ய முடியல, அல்லது செய்ய பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, ஃப்ளாண்டர்ஸ் என்ற ஊருக்கு போய் அங்கே 1592 இவருடைய 20வது வயசு வரைக்கும் ஃப்ளாண்டர்ஸில் தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாண்டர்ஸில் இருக்கும்போது இவர் அதே வருஷம் அல்லது அது கொஞ்சம் முன்னாடி இவருக்கு மேரேஜ் நடந்திருக்கு. எப்போ எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு தெரியல. இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மரியான்னு பேர். ஆனால் அந்த குழந்தை பிறந்து உடனே இறந்து போயிடுது. 1592 அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இவருக்கு மேரேஜ். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து 1593 நவம்பரில் இவருடைய அந்த ஃபஸ்ட்டு சைல்டு, ஃபீமேல் சைல்டு இறந்து போகுது. அப்போ இறக்கும்போது அந்த குழந்தைக்கு 6 மாதம் வயசு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சன், அந்த பையன் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு அவரை இறந்து போயிடறான். அதுக்கு அடுத்தது ஒரு 3வது, முதல் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன், அடுத்தது 3வது பையன். அந்த பையனும் 1635 இறந்து போயிடறான். இப்படி இவருடைய எல்லா குழந்தைகளுமே இறந்து போயிடறாங்க. இவர் லார்ட் அல்பேனி என்பவர் தான் இவரை பேட்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வேணுங்கிற உதவிகளை செய்து கொண்டிருந்தவர் லார்ட் அல்பேனி. அவருடைய பேட்ரனைசேஷனில் 5 வருஷம் இவர் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஓட்டியிருக்கார் அந்த லார்ட் அல்பேனி என்பவர். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் டியூக் ஆஃப் லெனாக்ஸினுடைய டியூக்காக பிற்காலத்தில் மாறினவர். அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியில் தான் இவர் 5 வருஷம் கொஞ்சம் வசதியாக தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ளாண்டர்ஸ்லேருந்து திரும்பி வரும்போது இவருடைய பேர்ட்ஸ் எம்டி பேர்ட்ஸ், எதுவுமே இல்லை. ஆனால் இவர் திரும்பி ஊருக்கு வரும்போது அவங்க அம்மா இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாவுடைய வருமானம் ரொம்ப குறைச்ச, ரொம்ப அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. அதனால் அம்மாவினுடைய அந்த குறைவான வருமானத்தில் வாழ இவர் விரும்பலை. அதனால் இவர் லண்டன் போயிடுறார். லண்டன் போய் அங்கே லண்டனில் இவர் ஆக்டராகத்தான், நடிகராகத்தான் முதல்ல போனார். அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நாடகம் எழுத ஆரம்பித்தார்.
இவருடைய ஃபஸ்ட் பிளே, முதல் முதலாக இவர் எழுதின நாடகம் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இது 1598 எழுதி வெளியிடப்பட்ட நாடகம். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் ரொம்ப ஒரு பாப்புலரான நாடகம். இப்படி ஃபஸ்ட் ட்ராமாவே இவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதே வருஷமே இன்னொன்று எழுதினார், த கேஸ் இஸ் ஆல்டர்ட் என்ற இரண்டாவது நாடகத்தையும் அதே ஆண்டில் அவர் எழுதினார். இது எழுதினாலும் ஒன்றும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நாடகம் தான், ஆனால் இவருக்கு பப்ளிக்கில் இவருக்கு புகழ் வாய்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய கூட ஒரு ஆக்டர் தான், ஃபெல்லோ ஆக்டர், அவனோட ஒரு டியூயல், டியூயல்னால் ஒண்டிக்கு ஒண்டி ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறது, அந்த டியூயலில் இவர் அவனோட சண்டை போட்டு ஜெயித்தார். அந்த சண்டை போட்டு அவர் ஜெயித்தார் பாருங்கள், இதுதான் மக்களினுடைய கவனத்தை அதிகமாக கவர்ந்துச்சு. ஏற்கனவே எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் இந்த டியூயலில் சண்டை போட்ட உடனே, யா அந்த டியூயலில் சண்டை போட்ட ஆள் தான் அந்த எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் எழுதுனது, ஓ அவர் தானா, இப்போ இவருடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் அதிகமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் ரொம்ப பாப்புலர் ஆன உடனே அதே பேட்டர்னில் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர்னு ஒன்று எழுதினார் 1599. ஸோ ஏற்கனவே 1598 எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், த கேஸ் இஸ் ஆல்டர்ட்னு ரெண்டு நாடகம் எழுதியிருந்தார். இப்போ மூணாவதாக எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர்னு ஒன்று எழுதினார், ஆனால் அது அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய பாப்புலரானது இல்லை. அப்புறம் அடுத்த வருஷம் சிந்தியாஸ் ரெவல்ஸ் என்பது 1600 இவர் எழுதினார். இந்த வருஷம்தான் ஒரு ஸ்டேஜ் வார், ஜான்சனுக்கும் இவர் இதே காலத்தில் வாழ்ந்த மற்ற பிளே ரைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ அஜித் அப்படின்னா உடனே விஜய், அப்படி கமல்ஹாசன் அப்படின்னா ரஜினிகாந்த், அப்படி எப்படியுமே அப்படி ஒரு ரெண்டு இருக்குமே, அது மாதிரி நாடக ஆசிரியர்களில் அந்த மாதிரி ரெண்டு குரூப், அப்படி ஒரு குரூப்பு ஸ்டேஜ் வார். இந்த சமயத்தில் தான் ஸ்டேஜ் வார் வந்து 1600 ஜான்சனுக்கும் இவர் காலத்தில் எழுதப்பட்ட மற்ற பிளே ரைட்ஸுக்கும் இடையில் ஒரு வார் வந்துச்சு. ஆனால் இந்த சமயத்தில் தான் இவர் 1601 தி பாய்டாஸ்டர் என்பதை இவர் எழுதினார். இந்த வார் 1602 ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு, அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவரையிலும் காமெடியே எழுதிக்கிட்டு இருந்தவர் இப்போ ட்ராஜடி எழுத ஆரம்பித்தார். இவருடைய முதல் ட்ராஜடி செஜானஸ், செஜானஸ் என்பதுதான் இவருடைய முதல் ட்ராஜடி, நல்ல ஒரு கிரேட்டர் ட்ராஜடியும் கூட. இது 1603 இந்த ட்ராஜடி வெளிவருது. இந்த சமயத்தில் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட், முதலாம் ஜேம்ஸ் மன்னர் ஆட்சிக்கு வர்றாரு. அப்படி வரும்போது இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டராக மாறுகிறார். அட் த சேம் டைம் ஒரு வெர்சடைல் ரைட்டர், வெர்சடைல் ரைட்டர்னால் எல்லாமே எழுதுறது, காமெடியும் எழுதுவார், ட்ராஜடியும் எழுதுவார், இது மாதிரி எல்லாமே எழுதுகிற ஒரு வெர்சடைல் ரைட்டராகவும் இவர் மாறிட்டார். அதுக்கப்புறம் இவர் இவருடைய நாடகத்தில் ஈஸ்ட்வர்ட் ஹோ என்ற ஒரு நாடகத்தில் ஸ்காட்ஸை ரெஃபர் பண்ணி எழுதியிருந்தார். இது கிங்க்கு பிடிக்கலை. கிங்க்கு 1605 இது எழுதுன ஈஸ்ட்வர்ட் ஹோ என்ற நாடகம் வந்துச்சு. அந்த நாடகத்தில் ஸ்காட்ஸை ரெஃபர் பண்ணி, ஸ்காட்லாண்டு, ஸ்காட்லாண்டுக்காரவங்களை ரெஃபர் பண்ணி இவர் எழுதியிருந்தார். இது அரசருக்கு பிடிக்கலை. அரசருக்கு பிடிக்கலை அப்படின்னாக்க உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தூக்கி விட, உள்ளே தூக்கி போட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் இவர் வந்து ஜெயிலையும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஜெயிலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் எல்லாம் உங்களை தூக்கி உங்களையும் சிக்க வைக்க பார்ப்பாங்க. அப்போது கன் பவுடர் பிளாட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து படித்தா தெரியும், கன் பவுடர் பிளாட்னு ஒரு பிளாட்டு, அந்த பிளாட்லையும் இவரை உள்ளே சேர்த்து இவருக்கு ஒரு என்கொயரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சரி இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம ஒழுங்காக இலக்கியத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு 1606 வால்போன் என்ற ஒரு மிகப்பெரிய அட்டகாசமான காமெடி வால்போன். அதுக்கப்புறம் எபிகோயின் ஆர் த சைலண்ட் உமன், சைலண்ட் உமன்கிறதான் எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு இன்னொரு பேர் எபிகோயின். ஸோ எபிகோயின் ஆர் த சைலண்ட் உமன் என்ற ட்ராமா 1609 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1610 தி அல்கெமிஸ்ட் என்ற நாடகம்,
இது பிஜி டிஆர்பி சிலபஸில் உள்ளது. 1610 தி அல்கெமிஸ்ட் வெளியே வருது. அதுக்கப்புறம் இவருடைய செகண்ட் ட்ராஜடி செஜானஸ் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராஜடி, அதுக்கப்புறம் இவருடைய செகண்ட் ட்ராஜடி கேட்டி லைன் என்ற ஒரு ரெண்டாவது ட்ராஜடி 1611 வெளிவருது. இப்போது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ட்ராமாட்டிஸ்டாக மாறிட்டார். அதனால் இவருக்கு ராயல் பென்ஷன், அரசு வந்து இவருக்கு ஒரு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இவருக்கு பிரபுக்கள்லாம் இவரை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒன்றும் பெருசாக இவருடைய சாதனைகள் இல்லை, அதோட முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இவர் எழுதினார். அதுக்கப்புறம் இவருடைய லேட்டர் காமெடிஸ் பார்த்திங்கன்னா த ஸ்டேப்பிள் ஆஃப் நியூஸ் 1626 அதான் 15 கழித்து எழுதுகிறார். சிலருக்கு அந்த ஹை பீரியட்லேயே அப்படி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வருவாங்க, ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது இல்லை. பார்த்திங்கன்னா 1611 கேட்டிலைன் முடிச்சுட்டு ஒரு 15 கழித்து ஸ்டாம்பிள் ஆஃப் நியூஸ் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் 3 கழித்து த நியூ இன் அப்படி ஒன்று எழுதுகிறாரு. அது எழுதி 4 கழித்து டேல் ஆஃப் டப்னு ஒன்று எழுதுகிறாரு. இதெல்லாம் பென்ஜான்சனுடைய பழைய பேரை வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் ஓடிச்சு. மற்றபடி ஒன்றும் பெரிய ட்ராமாஸ் இல்லை. இருந்தாலும் இவருடைய லேட்டர் காமெடிஸ் அப்படின்னா த ஸ்டேப்பிள் ஆஃப் நியூஸ், த நியூ இன், எ டேல் ஆஃப் அ டப், இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேல் ஆஃப் அ டப்புங்கிற பேரில் ஜோனதன் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் எழுதினார் இல்லையா, அவர் கூட டேல் ஆஃப் அ டப்னு ஒன்று எழுதியிருக்கார், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை முடியுது. இவருடைய வாழ்க்கை முடியும் போது பிற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ராயல் பென்ஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அதாவது நீங்கள் இந்த ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்க வரைக்கும் எல்லோரும் உங்களை தாக்கு பிடிப்பான். அந்த ஃபோர் ஃப்ரண்ட் அந்த முன்னணியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா அவன் கை விட்டுருவான். அது மாதிரி இவருடைய பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு உதவி செஞ்சவங்க ராயல் பென்ஷன் கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிட்டான். அதனால் இவருடைய வாழ்க்கை கடைசியில் ரொம்ப வறுமையில் தான் போச்சு. 1637 குழந்தைங்களாம் இறந்து போயிட்டாங்க. 1637 ஆகஸ்ட் 6 வறுமையில் இறந்தவர் பென்ஜான்சன். இவர் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே அங்கே தான் இவரையும் புதைச்சாங்க. அங்கே புதைத்து இவருடைய கல்லறையின் மீது ஓ ரேரர் பென்ஜான்சன், பென்ஜான்சன் என்பவர் ஒரு ரேர் மேன், ஒரு ரேரர் பென்ஜான்சன் என்று அவருடைய நினைவை நினைவு கூறுகின்ற வகையில் இவருடைய கல்லறையின் மீது இந்த எழுத்து ஓ ரேரர் பென்ஜான்சன் என்னும் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. Thank you.